ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான டேஸ்ட்டாக ஒரு ரவா தோசை பார்க்க போகிறோம். இப்போ அந்த ரவா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கப்பால் பாருங்கள், இந்த கப்பால் ஒரு கப்பு அரிசி மாவு, அதே கப்பால் அரை கப்பு ரவை, அதே கப்பால் கால் கப்பு மைதா, சீரகம் ஒரு ஸ்பூனு, மிளகு அரை ஸ்பூனு. மிளகு வந்து நான் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுக்கிறேன். இஞ்சி ஒரு ஸ்பூனு, நைஸாக அரிஞ்சு வச்சுக்கிறேன் பாருங்கள், இஞ்சி ஒரு ஸ்பூனு. பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூனு, நைஸாக எல்லாமே நைஸாக அரிஞ்சு வச்சுக்கணும். பொடியாக நறுக்கி வச்சா கருவேப்பிலை ஒரு ஸ்பூனு. இப்போ நம்ம தண்ணி போட்டு கிண்டிக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான சால்ட் இது சிம்பிள். இது இதெல்லாம் இந்த பொருளெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். சீக்கிரம் ஒரு நம்ம இதை வந்து இதை கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்டிங்கில் விட்டுணும். தேவையான தண்ணி நல்லா ஊற்றிக்கிண்டுங்க, தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கணும். நம்ம அரை மணி நேரம் ரெஸ்டிங்கில் விடும்போது ரவை நல்லா ஊறி அந்த தண்ணியெலாம் இழுத்துக்கும். நல்லா கிண்டிங்க, அப்படியே கட்டி முட்டி இல்லாத, அந்த கட்டிலாம் வரக்கூடாது, அந்த கட்டி இல்லாத கிண்டிக்கணும். பாருங்கள், நல்லா கட்டி இல்லாத நல்லா கரைச்சாச்சு. இந்த அப்படியே ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும், அப்படியே ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுடுவோம். மூடி வச்சிட்டோன்னே அந்த ரவெல்லாம் நல்லா கொஞ்சம் ஊறினோடனே நம்ம தோசை ஊற்றலாம். அரை மணி நேரம் கழிச்சு தோசை ஊற்றலாம். இது அப்படியே ரெஸ்டிங்கில் இருக்கட்டும். இது அப்படியே அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம், அரை மணி நேரம் இருக்கட்டும். பாருங்கள், நல்லா ஊறி நல்லா கலந்து விட்டுக்கணும். பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், மிளகு, கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து செம்மையாக வாசனையாக இருக்குது இந்த மாவு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு, அடுப்பு பற்ற வச்சிக்கின்னு அதுமாதிரி தோசைக்கல் வச்சாச்சு.
கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம், இல்லை பட்டர் போட்டுக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். நான் நெய் எண்ணெய் ஊற்றுறேன், நீங்கள் நெய் வேணால் போட்டுக்கோங்க, இல்லை பட்டர் வேணால் போட்டுக்கோங்க. அது மேலே நான் இந்த மாதிரி நைஸாக வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். எவ்வளோ நைஸாக பாருங்கள், அது மேலே ஒரு பனிச்சாரல் மாதிரி அப்படியே லைட்டாக வெங்காயம் தூவி விடுங்க. மேலே மேலே எண்ணெய் கொஞ்சம் அப்படியே போட்டு விடுங்க. நல்லா வேகட்டும். பாருங்க நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கணும். அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கு பாருங்கள். ஹையில் வச்சுட்டோம்னா தீஞ்சிடும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக விடணும். எப்படி இருக்கு பாருங்கள், ரவா தோசை. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தனம் ஆல் இன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.